கைஸ் இப்போ நாங்க ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்கோம். அந்த பாருங்க சந்தோஷம் இருக்கோம். எங்க மேன்? யோ எங்க ரோடு தருது? ஏய் ஏய் எர்ற எர்ற நீ என்ன கேம்ற? ஒரு 30 செகண்ட் வந்துருக்கும்டா 2.5 நிமிஷமா நேத்து போட்டோம் அகோரிகள் சொல்லும் பூமி பாம்பு எங்க போயிருச்சு? வீடியோல கவர் ஆயிருக்கும். வா என்டா அந்த ஸ்பாட்டுக்கு இந்த ஸ்பாட்டுக்கும் ஸ்பாட்டுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லையாடா. ரோட் பாயிண்ட்ல நீங்க எடுத்துட்டு வந்துருக்கலாம்டா. உனக்கு ரோடுலாம் தெரிஞ்சது இல்ல, போய் டைம் லாப்ஸ்ல பார்த்தா தானே தெரியும். நீ உனக்கு நீ வச்சு எடுக்கல, ஆங்கிள் வச்சு அங்கே அங்கே என்னடா ஒருத்தன் வந்து விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கான். கைஸ் இது பார்த்தீங்கன்னா வேற லெவல் அட்வென்ச்சரு. என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து அப்படியே சேவ் டைம் லாப்ஸ் எடுக்கலான்னு போனோம். அங்கே பார்த்தா திடீர்னு ஒருத்தர் உக்காந்துருக்கிறாரு. உக்காந்து விசில் அடிச்சுட்டு கையில் 60 ரூபா வச்சுருந்தாங்க. எனக்கு எனக்கு செம்ம அள்ளு விட்டுருச்சு. அதுக்கப்புறம் சரின்னு அங்கே இருந்து நாங்கள் எஸ்கே பாய் வீரன் வீரன்றா சொல்கிற ஒன்றும் பையன் எடுத்துக்கிச்சு எனக்கு. அவ்வளோதான் சரி இப்போ சொல்லிட்டு இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் இப்போ மேலே. ஓகே கைஸ் இப்போ நான் கொஞ்சம் மேலே ட்ரெக்கிங் ஏறிட்டு அப்புறமா இதில் எப்படி மறந்துருச்சு வந்த வழி மறந்துருச்சா மேலே எப்படி மேன் போகிறது? ஏதோ ஒரு வழியை கண்டுபிடி மேன் போவேன் இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு. வந்த வழி வேற மறந்துச்சுன்றான் அப்படியே. இப்போ சத்தியமா இது நம்ம வந்த வழி இல்லை மேன். என்ன பண்ணுறதுனே தெரியல கைஸ். வழியை கண்டுபிடிச்சிட்டேன்றான் பார்க்கலாம். ஏன்னா மேன் அப்போ எனக்கு யார் எடுத்து கொடுப்பா? சாவா டேய் பிளாக் மாம்பா இருக்கு மேன் பார்த்துவா. நானே பிளாக் மாம்பா தண்டை மருந்து மாதிரி தண்டை வந்துட்டுருக்கேன். பாருங்க இதில் கண்டிப்பாக பாம்பு இருக்குது அப்படின்றான் அந்த பையன். 100% ஷூரிட்டி தருவேன். அப்புறம் ஏன் நான் வைத்துக்கிறேன் இங்கே வந்து உங்கள் வாழ்க்கைக்கு நல்லா ஷூரிட்டி தர முடியுமான்னு தெரியல. அங்கே பாருங்க என் புல்லட் நின்றுருக்கேங்க. அதுக்கான நல்லா ஷூரிட்டி தர முடியும். ஓகே கைஸ் இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டாஸ்க். காம்ப்ளிகேட்டட் டாஸ்க். செகண்ட்குள்ளே இந்த நம்ம புதல தானலாம் பாம்பு சத்தியமாக போட்டுரும். ஏன்னா பாம்பு இங்கே முட்டை வச்சிருக்கோம். ஓகே முட்டை வச்சிருக்கேன். 1 2 3 அவ்வளோ ட்ரைபாட்லேருந்து ஒன்று வெளியே வந்துருச்சு கைஸ். பாத்தி அருமன் வலிக்கு சாக போகிறேன். என்ன மேன் மேலே ஏற்ற? யோ புரியா இதா கமான் கமான் கை கொடுத்து மேலே ஏறுங்க. ஓ இப்போ மேலே ஏறுங்க. இது ஒரு பக்காவான ஆஃப் ரோட் ட்ரிப்பு. ஏறுமன் மேல ஏற்றுமன் மலை இறங்கினதுக்கப்புறம் ஐடியா போயிருது. மரம் எடுக்கும்
தட்ஸ் இட் கைஸ். என் ஃபோனில் வேறு பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபுல் ட்ரெயின். நான் ஆக்சுவலாக விளாக் எடுக்கணுன்ற இன்டென்ஷன்லேயே போடல. நான் சரி சும்மா வந்து நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் ஒரு ஜாலியாகவே சுற்றிட்டு இருப்பேன், எப்பவுமே வீட்டில் இருக்க மாட்டேன், எப்போத்தாலும் சுற்றிட்டே இருப்பேன். இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப் போகிறது, அப்புறம் இங்கே லாங் ட்ராவல் போகிறது, அந்த மாதிரி சுற்றிட்டே இருந்தேன். சரி இது அப்படியே சும்மா ஜஸ்ட் வீடியோ மாதிரி எடுக்கலாம், என்னோட மெமரிஸ்க்காக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தேன். என்னோட ப்ரோ ஒருத்தர் சோமேஷ் அப்படின்றவர் வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தார். நான் ஸ்டேட்டஸ் போய் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு இந்த ஃபுல் வீடியோ அனுப்புங்க, இது நீ யூடியூப்பில் போட்டால் நான் பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இந்த வீடியோ நான் அவருக்காக தான் போஸ்டே பண்ணுறேன். இஃப் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ப்ரோ, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வ்ளாக்ஸ் உங்களுக்கு எல்லாம் வேணும், இந்த மாதிரி வ்ளாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வ்ளாக்ஸ் பண்ணுற தயாராக இருக்கேன். ஜித்து ஜஸ்ட் நான் அப்படியே போகிறத அப்படியே வீடியோ எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கும், ஒரு ராஃப் ஃபுட்டேஜ் மாதிரி தான் இருக்கும். பபா கைஸ், இந்த நெக்ஸ்ட் வீடியோ.